பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வேதனையான செய்தியை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். இனி நம்முடைய திருச்சிலுவைநாதர் ஜபக்குழுவினரால் பாத்திமா நகரில் இருக்கக்கூடிய திருச்சிலுவைநாதருடைய ஆலயத்தில் வைத்து ஜபம் நடத்தப்படாது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதற்கான காரணங்கள் என்ன என்பதை பின்பு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, நாளைக்கு நம்முடைய குணமளிக்கும் ஜபம் யூடியூப்பில் லைவில் நடைபெறும். நீங்கள் அந்த லைவில் நடைபெறக்கூடிய குணமளிக்கும் ஜபத்தை உங்கள் வீடுகளிலிருந்தே பங்கெடுக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த குணமளிக்கும் ஜபமானது நம்முடைய நகரின் மிக முக்கியமான ஒரு பகுதியில் வைத்து நடைபெற நாம் இடம் கேட்டிருக்கிறோம். அதற்கான அனுமதி நமக்கு வந்தவுடன் உங்களுக்கு அந்த இடத்தை குறித்ததான தகவலை உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த இடம் கிடைக்கிற பட்சத்தில் நாம் எல்லோரும் கூடி திருச்சிலுநாதரை நாம் ஆராதிக்கலாம். ஆகவே இந்த வாரம் யூடியூப்பில் மட்டும் லைவில் மட்டும் நடைபெறும். நீங்கள் வீட்டிலிருந்தே பங்கெடுங்க. அடுத்த வாரத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நாம் எல்லோரும் கூடி, எல்லா பொதுமக்களாகிய நாம் அனைவரும் கூடி நாம் அடுத்த வாரத்திலிருந்து ஆராதிக்கலாம். அது எந்த இடம் என்கிற காரியத்தை நான் அடுத்த வாரம் உங்களுக்கு இதே போல உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன். ஆகவே திருச்சிலுவைநாதருடைய பிள்ளைகள் யாரும் ஜபம் திருச்சிலுவைநாதருடைய சிற்றாலயத்தில் இருக்கும் என்று நீங்கள் இனி தேடி போக வேண்டாம். இனி எப்பொழுதும் பாத்திமா நகரில் இருக்கக்கூடிய திருச்சிலுவைநாதருடைய ஆலயத்தில், அந்த சிற்றாலயத்தில் ஜபம் நடக்காது. நம் ஜபக்குழுவால் ஜபம் நடக்காது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தி கொள்கிறேன். நாளைக்கு யூடியூப்பில் நடக்கிற ஜபத்தில் அனைத்து தேவனுடைய பிள்ளைகளும் பங்கெடுங்கள். உங்கள் இல்லங்களிலிருந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.